சுடல ஐயா, என் மகனே சுடல ஐயா, அசந்த நீ உறங்கலாம்மா. பேசி அழைக்க எதுக்கு கூப்பிடுதா தெரியுமா? பிறந்த குழந்தையில பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தணும். மையானத்துல மாண்டவனங்கள் இருந்து ஏவுது. அந்த மாண்டவனங்களை சாப்பிடணும்னா மாயாண்டியால தானே முடியும். இன்று தாயான மையான பேசி அவ மாயானத்தில் நின்று கொண்டு மகனை எப்படி அழைத்தா தெரியுமா? என் மகனே சொல்லலா ஐயா, அசந்து ஓரங்களா பூமாதேவி பெண் கொடி காப்பாத்த கொல மகனே மகனே சுடல தாய்பால் குடித்தன்மயிரும் அம்மா பால் குடித்த அடிவயரும் நிறைய மாதாபாலு மாதாபாலு மணி குடல வந்தையானிருந்து கண்மொழித்து பார்க்காரு. இந்த நேரம் போனா நாம இறந்தவனங்கள் சாப்பிடலாம் என்று மையானம் போனோம்னா இப்படி போனா யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆங்காரமா போனோம், நம்மளுக்கு சல்லடங்குள்ளா வேணும், ஐந்து மணி வல்லையம் வேணும், ஆன பந்த வேணும், அடுக்கு தடி வேணும், வீர பந்த வேணும், வீச்சருவா வேணும், இதுக்கெல்லாம் யார கூப்பிடலாம் என்று ஆண்டவனாகிய மாயாண்டி அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? தொட்டில் விட்டு கீழே இறங்கி கீழே இறங்கி குழந்தை நல்ல சொருவம் விட்டு கொடிய ஒரு சொருவம் கொண்டா மதலை சொருவம் விட்டு மாய ஒரு சொருவம் கொண்டு சாமனடி பிடிக்காரு.
சுடுகாடு போகணுமே, சுட்ட வனம் தீயணுமே, இல்லை வனம் போகணுமே, சுட்ட வனம் தீயணுமே, சுடுகாடு போகணுமே. நம்ம இறந்தவனா பாப்பாத்தி மகளா, அவளும் நல்ல தலை மகளா, அவ அம்மாவளும் தலை மகளா, அவ தலைப்பிள்ளை சூரி ஐயா, எட்டு மத கர்ப்பிணியா, வாசலில் இருந்தாள், வாசலில் இருந்த மகா மாயாண்டிய கண்டுகாலே வருகின்ற வருகிற ஆனக்குட்டி ஐயமாக அருமையான பாப்பாக்கி அவளும் தலைமக தலைப்பிள்ளை சூழி எட்டு மாத இருவாச்சி வாசா மாயானவாரே
அம்மா இந்த மாயாண்டிய கண்டல்லவோ கூலி பிள்ளைய போடுங்கதா பிள்ளையோ கொடுப்பாளா மேலே எல்லாம் பெணவாட அடிக்கூட
Thank you.
Thank you.